Hello viewers, welcome to Mukukumanam Naku Krusi channel. இன்னைக்கு நம்ம chicken kurma பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரிச்சா செஞ்சுக்க போறோம். இது தோசைக்கு இட்லிக்கு சுடுசுடு சாதத்துக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி, பராட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது சூப்பாவும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டி டேஸ்டியான kurmaவை எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் தேங்காய் இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு லவங்கம், சோம்பு, பட்டை, கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். முந்திரி போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த குருமா. இப்போ பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ கசகசா ஒரு 2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரிலாக்ஸேஷனுக்கும் ரொம்ப நல்லது. கசகசா போடுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். நம்மளுக்கு தூக்கமும் நல்லா வரும். பாடி பெயின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நல்லா தூக்கம் வரும் கசகசா சாப்பிட்றதுனால. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம். நெய் விடுறதுனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா பண்ணும்போது சாப்பிடும்போது. இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஸ்டார் பூவு, ஜாஜிக்காய், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஷாஜீராவும் போட்டிருக்கேன். ஷாஜீரா போடுறதுனால கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குருமா. வெங்காயம் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். புதினா போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக. பிரியாணி இலை போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் இது மாதிரி மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த காரம் வந்துட்டு இதுக்கு மிளகா பொடி எதுவும் போட மாட்டேங்க. இந்த பச்சை மிளகாய் மிளகு தான் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. சிக்கனையும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி மூடி வச்சுட்டு இது வதக்கிக்கலாம். இதுலேயே எண்ணெய்லாம் தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா இது மாதிரி எண்ணெய் விடும் சிக்கனில். இது வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். சிக்கன் வந்துட்டு பச்சையாக இருக்கும்போது தண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்ட் வராது, அது ஒரு வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் நல்லா இது மாதிரி வதங்கிட்ட அப்புறமா தான் தண்ணி விட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கிட்டேன். தனியா பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன். 1-2 ஸ்பூன் தனியா பொடி. மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டேங்க. நம்ம காரத்தை பொறுத்து மிளகு பொடி தான் சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி விட்ட விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியெல்லாம் விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய்லாம் இருந்தது அதெல்லாம் கழுவிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் சைடில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு குருமா வெந்துட்டா மாதிரி. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். எதுவுமே சமையல் செய்யும்போது எண்ணெய் சைடுக்கு வந்ததுன்னா அது நல்லா அந்த கறியோ குழம்போ ஏதோ வெந்துட்டா மாதிரி அர்த்தம். அதுக்கு சுட சுட நம்ம சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சுட சுட குருமா ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் இதே மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.